புதுச்சேரி அடுத்த காலாப்பட்டு மத்திய சிறையில் 300க்கும் மேற்பட்ட கைதிகள் உள்ளனர். கைதிகள் மறுவாழ்விற்காக சிறை நிர்வாகம் மற்றும் அரபிந்தோ சொசைட்டி மூலம் தோட்டம் அமைத்தல், மூலிகை செடி வளர்த்தல் உள்ளிட்ட பயிற்சி கொடுக்கப்படுகிறது. இதையறிந்த நடிகர் பார்த்திபன் காலாப்பட்டு மத்திய சிறையை பார்வையிட்டார். தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன், கண்காணிப்பாளர் பாஸ்கரன் ஆகியோர் கைதிகளுக்கான மறுவாழ்வு பணிகளை விளக்கினர். சிறை வளாகத்தை பார்வையிட்ட பார்த்திபன் சிறை நூலகத்திற்கு புத்தகங்கள், விளையாட்டு உபகரணங்கள் வாங்கி தருவதாக உறுதியளித்தார். அதைத் தொடர்ந்து கைதிகளுடன் கலந்துரையாடினார். இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்குலாம் ஏதோ நரகம் மாதிரியும், வெளியில இருக்கவங்க எல்லாம் சொர்க்கம் மாதிரியும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. மனசுக்குள்ளதான் சொர்க்கம் நரகம் எல்லாமே இருக்கு. தவறு செஞ்சு திருந்துறதுக்கான ஒரு சரியான வாய்ப்பு தான் இந்த சிறைச்சாலை. எல்லா மனிதர்களுக்குள்ளுமே அந்த மாதிரி ஒரு காலையில் எழுந்து ஒரு மெடிடேஷன் பண்றது உண்டு. அப்ப நம்ம நேற்று என்னெல்லாம் தவறு செஞ்சோம் அப்படிங்கறத நம்ம உணர்ந்து இன்னைக்கு அதை செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு, நான் கொஞ்சம் பலவீனமானாவும் இருந்திருக்கேன், கெட்டவனாகவும் இருந்திருக்கேன், நல்லவனாகவும் இருந்திருக்கேன். மனித பிறவியே வந்து நல்லவனா மாறுறதுக்கான ஒரு முயற்சி தான் மனித பிறவி. மனிதனா எல்லாருமே வந்து அப்படியே புனிதனாகிறது கிடையாது. எல்லாருமே தவறு செஞ்சு 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 கொஞ்சம் வெளியில வர்றது. இந்த புதுச்சேரியோட இந்த சிறைச்சாலையோட அமைப்பை பார்க்கும்போது, இங்க இயற்கை விவசாயம், மலர்கள், செடிகள், கொடிகள் இதெல்லாம் பார்க்க பார்க்க டெஃபினட்டா இங்க வந்து மனிதர்கள் எல்லாருமே திருந்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. இந்த ஜெயில் எஃப்எம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இது ஒரு ஹியூமன் எஃப்எம் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாத்தினா நல்லா இருக்கும்ங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம்.